ஒன்பதாவது அத்தியாயத்தில் உபாசனை அந்தர்கதமான ஞான விசேஷமாகிற உபாசியனான பரமபுருஷனுடையதான மகாத்மியத்தையும் உபாசிக்கிறவனான ஞானியினுடையதான சுகசித்தமான வைபவத்தையும் அந்த பக்தி யோகத்தை உபாசனமாக பக்தி யோகத்தின் ஸ்வரூபத்தையும் அறிந்து செய்கிறார். இது முதல்ல சாதிக்க போகிற விஷயம். இந்த விஞ்ஞானம் விஞ்ஞான சகிதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய விஷயம். இந்த விஷயத்தினுடைய பெருமையை சொல்றார். ராஜவித்யா ராஜமுக்கியம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரச்சக்கா பகவன் சுசுகம் தத்துவம் என்று சொல்றது. இக்காலத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். பாஷ்யாருடைய பாஷ்ய பங்கிகளை சரி ராஜவித்யா ராஜமுக்கியம் ரெண்டுக்கும் முதல்ல ஒரு அர்த்தம் செய்கிறார். இல்லையா ராஜவித்யா அப்படின்னா வித்யானாம் ராஜா, ராஜமுக்கியம் அப்படின்னா இல்லையா முக்கியானாம் ராஜா. இல்லையா பகவான் நிகிரகத்தை போக்கி இல்லையா பகவான் பகவானை இல்லையா நிவிற்த நிகிரகனாக பண்ணி கொடுக்கக்கூடியதானே வித்யா. வித்யானா என்ன அர்த்தம்? அவித்யைக்கு நிவர்த்தகம் வித்யை. அவித்யைங்கிறது என்ன? பகவான் நிகிரகம் தான் அவித்யை. இல்லையா பகவானுடைய நிகிரகத்தை சமிப்பித்து இல்லையா பகவானை இல்லையா சுவாபாவிக அனுகிரகசீலனாக பண்ணி கொடுக்கக்கூடியதான வித்யை. அது அந்த வித்யைகளுக்குள்ளே இதுதான் தலைசிறந்தது, வித்யைகளுக்குள்ளே சிரேஷ்டமானது. அதனால் ராஜகுக்கியம்னா குக்கியான ராஜா. இல்லையா தகுதி இல்லாத பேருக்கு வெளியிடாமல் மறைத்து ரட்சிக்க வேண்டியவற்றிலே இதுதான் மிகவும் சிரேஷ்டமானது, ரகசியங்களுக்குள்ளே மிகவும் சிரேஷ்டமானது. வித்யானாம் ராஜா முக்கியானாம் ராஜா. அதுக்கப்புறம் அர்த்தாந்தரம் அவர்கள் செய்கிறார். ராஜ்யான் வித்யா இதுவா ராஜ வித்யா. ராஜ்யான்னா ராஜாக்களுக்குரியதான வித்யை என்பதனால ராஜ வித்யை. ராஜாக்கள் எனப்படுவோர் யார் அப்படின்னு கேட்டா எவர்கள் விஸ்தீர்ணமான அகாதமான மனசை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ராஜானா. இப்போ நான் அதை ரொம்ப விஸ்தார விளக்கமாக சொன்னேன். ராஜாக்கள் விஸ்தீர்ணமான அகாதமான மனசை உடையவர்கள் அர்த்தம் சொல்லல, விஸ்தீர்ணமான அகாதமான மனசை உடையவர்கள் ராஜாக்கள். இல்லைன்னா இது ராஜ்யா ராஜாக்களுக்கு மட்டும் உரிய வித்யை அப்படின்னு இப்ப விஸ்தீர்ண அகாத மனசாங்கிறத ராஜாவுக்கு லட்சணமா பண்ணி அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு வித்யன்னு சொன்னா அப்ப பிராமண கத்திரியாதி பிராமண வைத்தியாதிகளுக்கு இதுல அது அதிகாரம் இல்லை அண்மையும் இல்லைன்னா. அதனால அப்படி அர்த்தம் சொல்றது சாஸ்திர விருத்தம். ஆகினால ராஜா நோகி விஸ்தீர்ண அகாத மனசா பிராமணாதேகே அதிகார விஷேட பரத்துவ சங்கா பரிகாராய உபச்சார நிமித்தம் குணதர்சிங்கதி ராஜா நோகி. இது ராஜ வித்யான்னு சொன்னதானது ராஜாக்களுக்குரிய வித்யன்னு சொன்னது. இங்க ராஜ சப்தமானது உபச்சாரம். அந்த உபச்சாரத்துக்கு நிமித்த பூதமான அர்த்தத்தை காட்டுகிறார். எவர்கள் ராஜாக்கள் அப்படின்னு சொன்னா அதாவது முடிசூட்டி ராஜ்யத்தை ஆளுகிற கத்திரிகளான ராஜாக்களை சொல்லல. எவர்கள் வித்தீர்ணமான விஷயம்னா நம்ம பரந்ததான ஆழ்ந்ததான மனசை உடையவர்கள் இருக்காளே இல்லையா அவர்கள் அகன்ற ஆழ்ந்த மனமுடையவர்கள் அவர்கள் ராஜாக்கள்னு இதா உபச்சார நிமித்தம் உணர்ந்த விஷயத்தை ராஜானோ இல்லையா. அதாவது மகா மனசாம் இயல் வித்யா இச்சா ராஜாங்க சப்தத்துக்கு மகா மனஸ்கா ஆயிச்சா அப்படி மகா மனசாம் இயம் வித்யா. மகா மனச ஏவகி கோபனீய கோபன குசலாக இது தேசாமேவ முக்கியம். இது மகா மனசாம் வித்யான்னு அர்த்தம் இல்லையா. மகா மனஸ்கர்களுக்கு இந்த வித்யை இல்லையா. யாரு வாசுதேவ சர்வவிதி மகா மனஸ்கர்களுக்காலே அப்படி பகவான அளவற்ற பிரீதி ரூபமான இல்லையா விஸ்திருதமான மனசை உடையவர்கள். அதுபடியா அகாதமான மனசை உடையவர்கள் நடந்தோம். அப்படி மகா மனசாக அவர்கள் தான் கோபனீயமான விஷயத்தை இல்லையா கோபனம் பண்ணுவதில் குசலர்கள் குசலர்கள் சமர்த்தர்கள். ஒரு விஷயத்தை மனசுல வச்சு இல்லையா நான் அகலால் அதிகம் அறியாதபடிக்கு நான் மறைத்து ரசிக்கணும்னா மனசு ரொம்ப ஆழமா இருக்கும். ஆழம் இல்லாத மனசு உடையவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களால் எதையும் ரகசியத்தை மனசு வச்சுருக்கு. ரகசியம் உள்ள போன ரகசியம் வெளியில வராமல் இருக்கணும்னா இல்லையா மனசு ரொம்ப ஆழமான மனசா இருக்கும். அதனால விஸ்தீர்ண அகாத மனசோகி மகாமனசா தாதிருஷ மகாமனசானேவ எம் வித்யா இல்லையா மகாமனசையேவ கோபனீய கோபன குசலாக
ரட்சிக்க வேண்டியதை ரட்சிப்பதிலே சமர்த்தர்கள். யாரு? அகாத மனசுடைய மகா மனசா. இது தேஷாமேவ முக்கியம், தேஷாமேஷ முக்கியம். இப்ப ராஜவித்யா ராஜகுக்யம் அர்த்தம். இதம் உத்தமம் பவித்ரம். இந்த அடக்கம்னு ஒரு குணம் இல்லையா? அடக்கம்னா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற விஷயமானது, அகவாயில் உள்ள விஷயமானது இல்லையா, அகலாருக்கு வெளியாகாதபடி அடங்கி இருக்கக்கூடிய மனம், அதான் அடக்கம்னு இருக்கும். அடக்கம்னா பணிவா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அடக்கம் அப்படின்னு சொன்னா இது பரிதார்த்தமாக வச்சுக்கலாம். அடக்கம்னா அடக்கம்னு பெயர் சொல்லப்படுறது. எது அடங்குறது? இவள் அடங்குவது சொல்லலை, இவளிலே அடங்கிறது சொல்றது அடக்கம். கோபனீயமான அர்த்தங்களை கோபனம் பண்ணும்படியாக, அகவாயில் உள்ள அர்த்தமானது இல்லையா அகலாருக்கு புலப்படாதபடி, அருகில் உள்ளாருக்கும் புலப்படாதபடி இல்லையா விஷயம் மனதில் அடங்கி கிடக்கும். அது ஸ்திரீகளுக்கு தான் அந்த மனசுல ஓடப்ப சும்மா அகலா இருக்கா இது பண்ணிருக்காம மனசை இல்லையா மனசுல விஷயத்தை அடக்கி அசலா இருக்காம இருக்கக்கூடிய ரகசிய ரகசிய ரட்சணம். ஆனா பாவம் நீதிக்கதைகள்லாம் ஸ்திரீகளால் தான் ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. ஸ்திரீகள் இந்த ரகசியத்தை சொல்லாதே அப்படின்றது ரெண்டுக்கு விரோதம் இல்லையா? ஐசிங்க வித்தியாசம். அது அது ரெண்டுக்கு விரோதம் தாங்க. இது தன்னபத்தி ரகசியம் அசலா இருக்குது. அதனால ரெண்டு விரோதம் வந்தா விஷயம் விஷய விபாகம் பண்ணுவோம். தகுண நிற்குழு சுத்திகளை போல விஷய விபாகம் பண்ணா ரகசியம் சுரகசியம் தன் விஷயமாக பரவ விஷயமான ரகசியம். ஸ்திரீகள் ரகசியத்தை காப்பாற்ற மாட்டார்கள் பரவ விஷயம் அசலா விஷயமான ரகசியத்தை ரகசியத்தை காப்பாற்றுறது சமர்த்தர்கள் சொல்றது சுவிஷயமான ரகசியத்தின்னு விஷய விபாகம் பண்ணணும்னு அறிஞர்கள் பாரதத்தை இருக்கு. ரெண்டுக்கும் விரோதம் வருது. விரோதம் வந்தா இப்படி நிர்வாகம் பண்ணணும் சார். அதனால மகாமனசர் மகாமனசர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆழ்ந்த ஆழமான அகாரமான மனசை உடையவர்கள், கோபனீயமான ரகசியத்தை கோபனம் பண்ணுவதில் குசலாக சமர்த்தாக ஐக்கியத்தா. ஆயினால தேஷாமிதம் முக்கியம், இதம் உத்தமம் ராஜவித்யா ராஜகுக்யம், இதம் உத்தமம் பவித்ரம், மத்ராப்தி விரோதி அசேஷ கல்மஷ அபகம். கல்மஷ அபகம்னா அபகரிக்கக்கூடியது, போக்கக்கூடியது. அசேஷ கல்மஷங்களையும் போக்கக்கூடியது. மத்ராப்தி விரோதி ஆகிற அத்தியந்த சுபமான பலத்துக்கு விரோதியா இருக்கக்கூடியதான சகல கல்மஷங்கள்னா அசுத்திகளையும் அது காரணமான பாபங்களையும் போக்க வல்லது. சாதாரணமா கல்மஷாபகம் பவித்ரம், அசேஷ கல்மஷாபகம் உத்தமம் பவித்ரம். மத்ராப்தி விரோதி அசேஷ கல்மஷாபகம். கல்மஷம்னா அசுத்தம், அசுத்திக்கு காரணமான பாபங்கள் இல்லையா. அசுத்தி ஆகிற காரண காரிய சமுதாயத்துக்கு இல்லையா கல்மஷம். பிரத்யக்ஷாவகமம் அவகமியத்தை அவகமோ விஷய, பிரத்யக்ஷபூதோ அவகமோ விஷயோ எஸ்ய ஞானஸ்ய தத் பிரத்யக்ஷாவகமம். பக்தி ரூபேண உபாசனேன உபாசியமானோகம் தானீமேவ உபாசிதுகு பிரத்யக்ஷதா உபகதோ பவானி இத்யர்த்தா. பிரத்யக்ஷ அவகமஹா அப்படின்னாக அவகமியத்தை அவகமஹா இல்லையா கர்மணி கஞ்சி இல்லையா விஷயம். விஷயம்னா கர்மா. ஞானத்துக்கு எது விஷயமோ அது ஞானத்துக்கு கர்மாங்கிறது விஷயம் கம் பிரயோஜனம். பயோதோப்தி இல்லையா பாறை கிடைக்கிறான் அப்படின்னு சொன்னா கறக்குறதுங்கிற கிரியைக்கு விஷயமும் பால்தான் இல்லையா, கறக்குறது கிரியைக்கு பிரயோஜனமும் பால்தான். திவ்யாதிபக்தி அவகதமான கர்மத்துவமானது விஷய பிரயோஜன யோகம். ஆப்ஜெக்ட் ஒரு கிரியைக்கு ஆப்ஜெக்ட்ங்கிறதானது அந்த கிரியைக்கு விஷயமும் அதான், அந்த கிரியைக்கு பிரயோஜனமும் அதான். பிரசித்தமா காட்டணும் கிராமங்கட்டதி பயோதோப்தி. கிராமங்கட்டதி அப்படின்னாக்க கட்டதிங்கிறதான கிரியைக்கு விஷயமும் கிராமம் தான், அந்த கிரியைக்கு பிரயோஜனமும் கிராமத்துடைய பிரார்த்தம் தான். பயோதோப்தி பாலை கரைக்கிறான்னு சொன்னா கரக்கிறதுங்கிற கிரியைக்கு விஷயமும் பால் தான், கரக்கிறதுங்கிற கிரியைக்கு பிரயோஜனமும் பால் தான். விஷய பிரயோஜனங்கள் ஏன் கர்மாவுக்கு லட்சணம். அதனால பிரத்யக்ஷ அவகமஹா அப்படின்னா அவகமஹாங்கிற சப்தத்துக்கு அவகம்யதை இது அவகமஹா இல்லையா. அவகம்யதைங்கிறது கர்மணி இல்லையா,
அவகட்சதி அப்படின்னாக்க கர்த்தன் அறிகிறான் அப்படின்னு அர்த்தம். அவகமியத்தை அப்படின்னா அறியப்படுகிறது அர்த்தம். அவகமியத்தை கிட்டி அவகமாக அறியப்படுவது எதுவோ அதுதான் அவகமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தினுடைய விஷயம் அவகமை சித்தது. பிரத்யக்ஷ அவகமஹான அர்த்தம் பிரத்யக்ஷ பூதா அவகமஹ, பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாக நான் அறியப்படுகிறேன். சாஸ்திரங்களால் மட்டும் அறியப்படக்கூடியவனான நான் என்னை உபாசிப்பவனுக்கு அந்த உபாசன காலத்திலேயே அவனுக்கு பிரத்யக்ஷ விஷயமாக ஆகிறேன். இது யாருக்கு? உபாசகனுக்கு மட்டும்தான் பிரத்யக்ஷம். லோகத்தில் வேற யாருக்கும் பிரத்யேக விஷயமாக ஆக மாட்டேன். மற்றவர்களுக்கு சாஸ்திர நிரூபிதமான ஞான விஷயமாகத்தான் ஆவே. உபாசிக்கிறவர்களுக்கு அந்த உபாசன காலத்திலேயே உபாசித்து முடித்த உடனே அப்புறம் பரமபுரத்துக்கு வந்தப்பறம் அவர்களுக்கு பிரத்யட்சமாகவும் நினைக்க மாட்டேன். அவர்களுக்கு பிரத்யட்ச காலத்திலே உபாசன காலத்திலேயே பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகும். இது உபாசனத்தினுடையதான, இந்த பக்திங்கிற உபாசனத்தினுடையதான தனிப்பெரும் பெருமை. பரமபுரத்தில் இருக்கக்கூடிய அப்ராக்கிருதமான தேசம் சேர்த்ததற்குரிய பகவானை இங்கு பிரத்யட்சத்துக்கு விஷயமாக பண்ணி காட்டக்கூடியதானே அப்படிப்பட்ட பெருமை உடையது இந்த உபாசனம். இந்த உபாசனம் ராஜவித்யா, இந்த உபாசனம் ராஜமுக்கியம், இந்த உபாசனம் உத்தமம் பவித்ரம், இந்த உபாசனம் பிரத்யக்ஷ அவகமம். பிரத்யக்ஷ அவகமம் தர்மியம். இந்த பிரத்யக்ஷ அவகமத்துக்கு மேல தர்மியம்ங்கிறதுக்கு சங்கதி என்னன்னா அதாத் இல்லையா. இப்படி நித்திய விபூதியில உள்ள பகவானை இங்க கொண்டு வந்து பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாகி காட்டக்கூடியது என்ற போதிலும் தர்மியம். அப்பொழுதும் தர்மத்திலிருந்து சிறிதும் பிறராகும், கொஞ்சம் கூட அதர்மம் கலவாகும். ஏன்னா தர்மத்துவம் ஹி நிச்சய சதாதனத்துவம் சொரூபேணையில அர்த்தப்பிரிய பேர சதானியமே மத்தரிசன உபாதான தயாத துவய நிச்சய சுரூபம் இது நிரதிசய நிச்சய சுரூபா ஆத்தியந்திக ஆத்தியந்திக மத்ராப்தி சாதனம் இத்தியர்த்தா. தர்மியம் அப்படிங்கிற சப்தத்துக்கு தர்மாது அனபேதம், தர்மியம் அப்படிங்கிற சப்தத்துக்கு தர்மாது அனபேதம். தர்மாது அனபேதம்னாக்க தர்மத்திலிருந்து சிறிதும் பிறராது. அபேதம்னா சம்பந்தாபாவம், அனபேதம்னா சம்பந்தாபாவாபாவம். அது அர்த்தம் அதனுடைய சம்பந்தம் ஒரு பொழுதும் இல்லாமல் இருக்கு. அதாவது ஒரு பொழுதும் அதர்மமாகாது, எப்பொழுதுமே தர்மத்திலிருந்து பிறராததாக இருக்கும். பரம்பிரம்மை வாக்கியம் பரிபிரமதி, பரம்பிரம்மை வாக்கியம் சம்சரதி தத் பரோபாத்யா லீடா விவசம் அசுபத்யாத்மதம் இது ஸ்ருதி நியாயாபேதம் ஜெகதி விததம் மோகனமிதம் ஏனாபாஸ்தம் தமஹா சகி விஜயதே யாமுனமுனி வேதார்த்தங்கிறாங்க. இந்த சங்கர பாஸ்கர யாதவ பிரகாஷ் மதத்தில் உள்ள தோஷங்களை கொண்டு தோஷங்கள்லாம் நிரூபித்து இந்த மதங்கள்லாம் எப்படிப்பட்டவை? ஸ்ருதி நியாய அபேதம், ஸ்ருதியிலிருந்தும் ஸ்ருதிக்கும் நியாயத்துக்கும் புறம்பானவை. அதாவது ஸ்ருதியிலிருந்தும் நியாயத்திலிருந்தும் பிறண்டு போனவை, சம்பந்தமற்றவைகளாக அதிலிருந்து புறம்பானவைன்னு அர்த்தம். ஸ்ருதி நியாய அபேதம், ஸ்ருதி நியாய அனபேதம் இது நம்ம மதம். அதனால தர்மியம்னா தர்மாத்து அனபேதம், தர்மத்திலிருந்து ஒரு பொழுதும் பிறராதது. தர்மத்திலிருந்து ஒரு பொழுதும் பிறராதது தர்மாத்து அனபேதம் தர்மியம் அப்படின்னு சொல்றதுக்கு பாணினி தர்மபத்தியம் அர்த்தம் நியாயாது அனபேதே அப்படின்னு தர்மாது அர்த்தம் நியாயாத அனபேதம் தர்மியம், பதி தர்ம நியாயாத அனபேதம் பத்தியம் இல்லையா. அர்த்தம் நியாய அனபேதத்தில் எக்கு பிரத்தியம் தர்மியம். தர்மியம் அப்படிங்கிறதுக்கு தர்மத்திலிருந்து பிறராதது அப்படின்னு அர்த்தம். ஏன் இது அட்டாத்தியாய சூத்திரத்தை எடுத்து இங்கே சாத்திர சிந்தனைகளை காமிச்சிருக்கார். அது முக்கியம்னா முக்கியம் தான், வேணாம் வேண்டாம். அதனால அத தர்மியம்னு சொல்றது அபிப்ரேதமான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அதனால அபிப்ரேதமான அர்த்தம் தர்மத்துவம் ஹி நிச்சயச சாதனத்துவம். எது தர்மம் அப்படின்னு கேட்டா தர்மமாவது நிச்சயம் அர்த்தம்.
இதற்கு மேல ஒரு சேயஸ் இல்லாததானே பரம உத்தம புருஷார்த்தத்தினுடையதான பிராப்திக்கு சாதனமாவது தர்மம். பரம நிச்சேகத சாதனம் தர்மம். சொரூபேன அத்தியத்த பிரியத்துவேன ததானீவே தர்சனாது தர்சன ஆபாதனத்தையா ஸ்வயம் நிச்சேய சொரூபம் அப்படி இயற்கிய. அதாவது சில சமயம் பகவானுடையதான பரிபூர்ண அனுபவத்தை இங்கே பிரத்யக்ஷ அனுபவமாக இருக்கலாம், ஆனா தத் பிராப்தி சாதனமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சில உபாயங்கள் இருக்கு, அவைகளெல்லாம் பெருமாளை இங்க பிரத்யட்சமாக காட்டும், ஆனா அவைகள் இங்க நிச்சயமான தத் பிராப்தி சாதனமாக அமையாது. கதை கூட சொல்லுவா, கதைன்னா சம்பிரதாயத்தை சொல்லுவா. இப்போ அன்னமாச்சாரியர் இருந்தார், அன்னமாச்சாரியர் அற்புதமா பாடினாலும் திருவிழாங்க சாட்டா தெரித்து திருவிழங்க பாட பாட எழுதாலும் கேட்பார் உட்கார்ந்து. ஆனா அவருக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. திருவேங்கமுனையானது பரம பக்தி இருந்தது, அந்த பக்தியுடைய ரசமா அவர் இல்லையா பாட கேட்டு இல்லையா பெருமாளை மெய்மெதும் கேட்டு. ஆனால் இல்லையா அது அவருக்கு எப்ப தெரிஞ்சது அப்படின்னு கேட்டாக்க, ஒரு சமயம் ஆதிமுக நேரினார் திருமலையில இல்லையா, அவர் ஆச்சார சம்பந்தம் இல்லாத இருந்தார். இவ்வளவு பகவான் இவ்வளவு பக்தி இவ்வளவு ஆச்சார சம்பந்தம் இல்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆச்சார சம்பந்தம் உண்டு பண்றதுக்காக சொன்னார் இல்லையா. உங்களுக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணி மோட்சம் உண்டான்னு கேட்டார். எனக்கு மோட்சம் இல்லாம என்ன இல்லையா, பெருமாள் நாம் பாடும்போது இருந்தாலும் வந்து உட்கார்ந்து எவ்வளவு ரசிச்சு நித்தியம் பிரத்யட்சமா வந்து கேட்கிறான் என்னைக்காவது பெருமாள் வந்து கேட்டு பாரு. அன்னைக்கு அதே மாதிரி பெருமாள் வந்து இல்லையா இவர் பாடும்போது ரொம்ப ரசிச்சு ரொம்ப இல்லையா பாவத்தோட ரொம்ப பிரீத்தியோட கேட்டார். இல்ல பாட்டு முடிஞ்சவனு கேட்டார் பெருமாள் எழுந்து புறப்பட்டு முன்னால இவ்வளவு பாருங்க எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டார். அதெல்லாம் கிடையாது இல்லையா, நான் பாடும்போது இவ்வளவு உட்காந்து ரசிச்சு நீ பாடினதுக்கு நான் ரசிச்சு கேட்டது சரியா போச்சு, அதுக்கு மேல இல்லையா உனக்கு மோட்சம் பண்ணும் ஆச்சாரிய தேடிப்போம். அப்புறம் வந்து ஆதி சுமந்த திருவிழா ஆச்சரிச்சார் இல்லையா. அதுக்கப்புறம் பரம வைஷ்ணவராகி இல்லையா பரமியாசம் பண்ணி மோட்சம் பண்ணார். இதெல்லாம் நிறைய உண்டு இல்லையா. அவர் அது மாதிரி இவர்கிட்ட கூட நீ பாண்டதுக்கு நான் ஆடியன்ஸுக்கு சரியா போச்சுன்னு சாதிச்சாரு. அதனால பிரத்யக்ஷாபகமம் அதாபி தர்மியம் அப்படிங்கிறது தர்மியம்னா நிச்சயமாகிற பரம புருஷார்த்தத்துக்கு சாதனம் இருக்கும் இல்லையா. பிரத்யக்ஷாபகமம் அதாபி தர்மியம் அப்படின்னு பாஷிகா வியாக்கியானம் பண்றதுக்கு அந்த அதாபிங்கிற வார்த்தையை நடுப்புற போறதுக்கு என்னன்னு கேட்டா, இது பிரத்யக்ஷாபகமம் மட்டும் இல்ல தர்மியம். தர்மியம் என்ன பரம நிச்சய சுரூபமான பகவத் சாத்திய சாதனமும் ஆகும் இல்லையா. தற்காலத்தை மட்டும் இல்லையா ஆனந்த ஜனகமாக போய் பகவானுடைய பிரத்யக்ஷமான சேவையை அந்த கணக்கை உண்டு பண்ணிட்டு அப்புறம் அதோட அது தீர்ந்து போச்சு, அதுக்கப்புறம் நிச்சயத சாதனம் இல்லாமல் போகாம புரியுது. அப்போ பிரத்யக்ஷாவகமும் அதாபி தர்மியம், நான் கேவலம் பிரத்யக்ஷ அவகமம் அபித்து பரம நிச்சயமாகிற மோட்ச பிராப்திக்கு சாதனமும் ஆகும். பிரத்யக்ஷாவகமும் தர்மியம் கர்த்தும் சுசுகம், ஏன் அதாவது சுசுக உபாதானம். உபாதானம் என்னக்கும் உங்க கை கொண்டு அனுஷ்டிப்பதற்கு உபாதானம் கடத்துக்கு மிருத்பிண்டம் உபாதான காரணம். அந்த உபாதான காரணம் இல்லை, உபாதானம் கிரியை என்னன்னு கேட்டா ஒன்றை கை கொள்வதற்கு இல்லையா. பானம் அப்படின்னாக்க இல்லையா தான் பெற வேண்டிய புருஷார்த்தத்துக்கு அதுக்கு அனுஷ்டிக்க வேண்டிய சாதனத்துக்கு விரோதியாக இருப்பதை விடுவது இருக்கே அது பானம் இல்லையா. தான் பெற வேண்டியதான புருஷார்த்தம் அதுக்கு அனுஷ்டிக்க வேண்டிய சாதனம் இவைகளுக்காக ஒன்று கைகொள்வதற்கே அது உபாதானம். ஹானத்துக்கு விஷயம் ஹேயம், உபாதானத்துக்கு விஷயம் உபாதேயம். இந்த ஹான உபாதானங்கள் என்ன இல்லையா, நெய் உண்ணும் பால் உண்ணும் இல்லையா செய்யாதனை செய்யும் தீக்குறளை சென்றோதும் அப்படிங்கறதெல்லாம் ஹானம் இல்லையா. பார்க்கிற பைய தூங்கின்ற பரமன் அடிபாடி இல்லையா வந்து நாற்காலி இல்லையா நீரா ஐயமும் பிச்சையும் மாங்கலையும் கைகாட்டி இல்லையா உஞ்சிமார் எண்ணுவதற்கு அதெல்லாம் உபாதானம் இல்லையா. அதாவது பிரவிற்த்தி நிவர்த்தி ரூபமான தர்மங்கள்,
பகவத் பிராப்தி உபாயமாகிற இந்த நோன்புல இல்லையா பிரவர்த்திக்கிறவர்கள் கைகொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாக்க, இல்லையா பார்க்கிறவர்கள் பையில் தூங்கின பரமநடி பாடுதல், நாற்காலே நீராடுதல், ஐயனும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுதல், ஊயும் ஆரண்டி உகந்திருத்தல், இவைகள் எல்லாம் உபாதே, இவைகள்லாம் பண்ணுவது உபாதான். நெய் பால் உண்பு, நெய் பால் உண்பு சாபமானது இல்ல, கேவல சரீரத்துக்கு இல்லையா போக்கிய பதார்த்தங்களை இல்லையா விரும்புவது, அதுக்கப்புறம் மானசமாகவும் வாட்சிகமாகவும் செய்யாதன செய்யும், தீக்குறளை செந்தோதம் இல்லையா செய்யாதன செய்யும் அப்படிங்கறதெல்லாம் பானங்கள், இவைகள்லாம் கேயங்கள், இவைகள்லாம் விடுவது. என்ன புரியுது, பரம புருஷார்த்த சதுபாயங்கள்ல பிரவர்த்திக்கிற பெயர்களுக்கு காரணமாக சிலவற்றை செய்வது, உபாதானமாக சிலவற்றை செய்வது, உபாதானமா அதுக்கான வேண்டியவற்றை கைக்கொள்வது. ஏன் சுசுக்க உபாதானம்னா என்ன அர்த்தம், ஆயாசமற்றதாக மிகவும் சுகரூபமாக இல்லையா கை கொள்ளும்படியாக அனுஷ்டிக்கும்படியாக இருக்கும். உபாதானம் அப்படின்னாக்க அதுக்கு அபேட்சிதமானவற்றை கொண்டு அனுஷ்டிப்பது. இந்த பக்தி யோகமானது எப்படிப்பட்ட உபாதானம் கேட்டா, இது எப்படிப்பட்ட அனுஷ்டானம் கேட்டா, சுசுகம், சுகம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஆயாசரகிதம். அது செய்ய முடியாதவாளுக்கு, செய்ய பிரவர்த்திக்காதவாளுக்கு அது கஷ்டம் போல தோணும், செய்கிறவர்களுக்கு ஆயாசமே இல்லாம ஆனாவரதம் பகவத் குண அனுபவ ரூபமாகவே அத்தியந்த பிரீத்தி ரூபமாகவே இருக்கிற காரணத்தால ஆயாசமற்றது. அந்த ஆயாசமற்றதுங்கிறது எப்ப தெரியும், அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறது முன்னால் தெரியாது, அனுப்பான வேலையில நிலத்துக்கே சுகரூபமாக இருக்கும், ஆயாசரகிதமாக இருக்கும், அளவு கடந்த போக்கியத்தை உடையதாக கத்தும் சுசுகம், அதாவது சுசுக உபாதானம் அத்தியட்ட பிரியத்வேன உபாதேயம். இது உபாதானமாவது இருந்தாலும் கேட்டா அத்தியட்ட பிரியத்வேன், எது சுவாமி எது அப்பிரியமாக இருக்கோ அதுதான் துக்கம், அப்பிரியம் துக்க ஜனகம், பிரியம் சுக்க ஜனகம். இது அளவற்ற பிரீத்தியோடு கூடியதாக இருக்கிறதுனால இதுல துக்கம் உண்டாவதற்கு ஏது வழி, அதனால இல்லையா கத்தும் சுசுக்கம். அதனால அத்தியத்த பிரியத்துமே அத்தியத்தன வார்த்தைகள் அளவிட்டு சொல்ல முடியாததான அளவற்ற பிரீத்தி ரூபமாக இருப்பதாலே துக்கத்தினுடைய அத்தியந்தாபாவ ரூபமான அளவற்ற சுக்க ரூபமாகவே இருக்கும். அவ்யயம், அவ்யயம் அக்ஷயம், மத் பிராப்தியும் சாதயித்வாபி ஸ்வயம் ந க்ஷீயதே. அவ்யயம் என்ன, அக்ஷயம், ஒரு காலத்துக்கு க்ஷயத்தை கிடையாது, குறைவதும் அழிவதும் இல்லாதது. அதாவது இப்ப லோகத்தில் உள்ள மத்த சாதனங்கள்லாம் இருக்கு இல்லையா, தந்தங்கள் பலனை பெற்றுக் கொடுத்த உடனே இல்லையா பல பிராப்தியில சாதன நிவர்த்தி, பிரபத்தி பிரபத்தி கூட பிரபத்தி என்ன ஆயிடும் கேட்டாக்க, பிரபத்தி பிராப்திக்கு அப்புறம் தான் எதனுடைய ஸ்தானத்தில் இருந்ததோ அந்த ஸ்தானத்தை அடைஞ்சு, பக்தியினுடைய ஸ்தானத்தை அடைஞ்சு, பிரபத்தி பக்தியினுடைய ஸ்தானத்தில் இருந்துதான் மோட்சத்தை கொடுத்தது. அதனால இல்லையா மோட்சத்தை கொடுத்தது முடிஞ்ச உடனே மோட்டத்துக்கு கூட அது தன்னுடைய பக்தியினுடைய ஸ்தானத்தை அடைஞ்சு விடுறது இல்லையா, அதுக்கப்புறம் பிராப்திக்கு அப்புறம் அது பிராப்தி திசையில அதுக்கப்புறம் பக்தி ரூபமாக ஆகுது. அதாவது இப்ப எது பரமத்து போறான்னு சொல்லுவோம், அந்த பரமபுரத்து முக்தனாக இருக்கும் பொழுதும் பரபக்தி பரஜான பரமபக்தி ஆதிகள் அவசியம், பரபக்தி பரஜான பரமபக்தி ஆதிகள் கேவல இந்த உபாய அன்வயத்தை மட்டும் உடையவை அல்ல, இந்த பலத்தினையும் அன்வை, பரபக்தி பரஜானம் பரமபக்தி இது மூணு என்ன அப்படின்னாக்க, இந்த பரபக்திங்கிறதானது பெருமாளை அதாவது தர்சன சமானாகாரமான அனுபவத்தோட பிரத்யட்சமா அனுபவிக்க வேணுங்கிற வேட்கை இருக்கே அதான் பரபக்தி. அங்க நித்திய விபூதியில கணகால விச்சேதம் இல்லாமல் பகவத் அனுபவம் பகவத் பெங்கினும் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு நித்திய முக்தர்களுக்கு எதுனால இருக்கு, அபேட்சை இல்லாதவர்களுக்கு இருக்காது. இப்ப நமக்கு அபேட்சை கர்மக்கிறதாக ஒரு சமயம் இருக்கு ஒரு சமயம் இல்லை, அவர்களுக்கு அந்த அந்த பகவத் அனுபவத்திலையும் பகவத் பெங்கிருந்த அபேட்சை எப்பொழுதும் இருக்கும் இல்லையா. ஆனா நித்திய அபேட்சா ரூபமான பரபக்தி எப்பவும் இருக்கு, அந்த அபேட்சைக்கு பகவானுடைய தானே இங்க அனுப்புற ரூபமான அந்த பரஜானமாகிற சாட்சா எப்பவும் இருக்கு, அந்த சாட்சா ஜென்யமான
இல்லையா, அளவற்ற பிரீத்தியோடு செய்யக்கூடியதானே இல்லையா கைங்கரியம் இருக்கு அந்த கிஞ்சித்காரம் அதுவும் இருக்கு. அதனால இது மூணும் பரமபக்த பரபக்தி பரஜான பரமபக்தியாதிகள் மூணும் இருந்தால்தான் அங்கேயும் பரமபக்தியும் சாட்சாக்கார கைங்கரியாதிகள் எல்லாம் நித்தியமா இருக்கு. அதாவது அது மூணும் அவசியமான மூணும் நித்தியமா இருக்குன்னு நம்ம. அப்போ நித்தியமா இருக்குதான் வேற அவசியம் இல்லைன்னு ஆகிடாது. இங்க சம்சாரத்தை தேட வேண்டிய இருக்கிறது அப்போ அவசியம் தான், தேட வேண்டாத அவசியம். இது சுவாமி துவயாதிகாரத்தை நிரூபிக்கிறார். பரபக்தி பரஜான பரமபக்திக்கு நித்தியம் அனன்ய பிரயோஜன அப்படின்னு நித்திக்கிறோம் பவானி அப்படின்னு இப்படிப்பட்ட இந்த கைங்கரியம் உடையவனாலும் ஆக வேணுங்கிற இவர் அபேட்சிக்கிறது மோட்சதையில் அனுபவிக்கிற கைங்கரியம். அந்த கைங்கரித்து பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத்தமான என்ன அர்த்தம் துவயாதிகாரத்தில் சுவாமி நிரூபிக்கிறார். பரமபக்தின் நித்திய முக்தர்களுக்கும் பரபக்தி பரஜான பரமபக்தியாதிகள் இருக்கும். அதனால்தான் அவர்களுடைய நித்திய சாட்சாக்கார அபேட்சை நித்திய சாட்சாக்காரம் சாட்சாக்கிருத பிரீத்தியினால பண்ணக்கூடிய கைங்கரியம் இவைகள் இல்லையா. அதனால இப்போ இந்த பிரபந்தம் இருக்காங்க இல்லையா, பிரபந்தனுக்கு பெருமாள் இந்த பிரபத்தியினுடைய பலம் பரபக்தி பரஜான பரமபக்தியாதிகள் பிரபத்தியினுடைய பலம் பக்தி அப்படி அதுல சொன்ன. இப்போ இது அங்க பிரபத்தியா இருந்தால் இங்கேயே பக்தியை உண்டாக்கிய பிரமோட்டத்தை கொடுக்குறாங்க. போன்ற பிரபத்தியா இருந்தால் எப்படியும் பக்தி உண்டா. அதனால அந்தியம கணத்தை பரபக்தி பரஜான பரமபக்தியாதிகள் உண்டாக்கி மோட்டத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா எப்படியும் மோட்டத்துக்கு வந்து பக்தி வேணும், பரபக்தி பரஜான பரமபக்தியாதிகள் வேணும். சரி பரபக்தி பரக்கியான பரமபக்தியாதிகள் இல்லாம ஒருத்தன் மோட்டத்துக்கு போயிட்டா என்ன ஆகும், அவனா அங்க போய் நித்திய சூரியனுக்கு சமமா அந்த போட்டியில் அவனால கலக்க முடியாது. பரபக்தி பரக்கியான பரமபக்தியாதிகள் இல்லாம இல்லையா அது நித்திய முக்தர்களுடைய போட்டியில் போய் நுழைந்தான் என்ன ஆகும், அவர்களுக்கு சுவாபாவிகமா இருக்கிற அனுபவ கைங்கரியெல்லாம் இவனுக்கு வராது. அது ஏன்னா அவைகள்லாம் பரபக்தி பரக்கியான பரமபக்தி கிருதங்களாக இருக்கு. இவரு உள்ள ஞான விபுவா போகுதுன்னா எப்படி போகும், ஞான விபுவா இதெல்லாம் வந்தாதான் ஞான விபுவா போகும். இது அகிலு தான் சாதிப்பார் இல்லையா. ஆனா வைத்திய காலத்துல ஏற்கனவே நாலஞ்சு மட்டுமே நான் வைத்திய குடும்பத்திலேருந்து வேற எந்த கழகியுமே இருக்கு, பொண்ணு கிடைக்காதுதான். இப்ப காலக்ஷோபத்துல ஏதோ லவுக்கு காலத்து பொண்ணுங்க லவுக்கு காலத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவர் முன்னாலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி வைத்திய பழக்கிறோம் எப்படி இல்லையா. எல்லாத்துக்கும் வாய் குடிக்கிறது ஆச்சரியம் பண்றது எல்லாத்துக்கும் இல்லையா கத்து கொடுத்து அப்படி இல்லாம கல்யாணம் என்ன ஆகும், இங்க வந்து படகுட்டிக்கிட்டு கை காலம் நிற்பாங்க. அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான் பெருமாள் அந்திம கணத்துல பரபக்தி பரஞ்சான பரமபக்தியாதிகள் உண்டாக்கலாம். இது மோட்டத்தை போனப்பறம் உண்டாக்கலாமே, அப்ப மோட்டத்தை ஒரு கணம் ஏற்கமாயிடும். அந்த கணத்துல இருந்தா இவனுக்கு அனுபவ கைங்கரியாதிகள் தொடங்கணும்னாக்க அதுக்கு பூர்வ கணத்துல. அதனால எப்படி இருந்தாலும் பரபக்தி பரஞ்சான பரமபக்தியாதிகளை ஒரு பிரபன்னனுக்கு அந்திம கணத்தில் உண்டாக்கித்தான் பெருமாள் நியமோட்டத்தை கொடுக்கிறார். சுவாமி பரபக்தி பரஜான பரமபக்தியாதிகள் எல்லாம் எவ்வளவு சமசாத்தியங்கள், அதுக்கு எவ்வளவு கர்மயோகம், எவ்வளவு ஞானயோகம், எவ்வளவு ஆத்மசாட்சாத்காரம், அதுக்கு எவ்வளவு காலம் இல்லையா குறிக்கோள் ஞானங்களால் எனையூடு செய்தவங்க எத்தனை காலத்துக்கு அது செய்யணும், அதெல்லாம் அந்திம ஒரு கடத்துல அந்திம ஒரு கடத்துல வந்துருமா அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு வந்துட்டான் அங்கோல தைல சித்தானம் இல்லையா. அங்கோல தைலம் ஒரு தைலம் இல்லையா, அழிஞ்சில் கொட்ட எண்ணெய் அதுல சித்தமாக அதுல ஒரு விதைய நினைச்சு அந்த விதைய பூமியில விளைச்சாக என்ன ஆகும் கேட்டா, ஏன்னா ஒரு சில கிணங்கள்ல இல்லையா திடீர்னு அங்குரமாகும், திடீர் செடியாகும், செடி அப்படியே மரமாகும், மரம் அப்படியே பூக்கும் காய்த்து அப்படியே பழுத்து தூங்கும் எல்லாம் இல்லையா ஒரு சில கிணங்கள்ல ஆகிடும். அது அந்த அங்கோல தைலத்தினுடைய தானே பிரபாவம் சொல்றேன் கேட்டார். இந்த அங்கோல தைலத்துக்கு இருக்கிற பிரபாவம் பகவானுக்கு இருக்காது. காலக்கிரமத்துல உண்டாக வேண்டிய எல்லாத்தையும் இந்த ஒரு கணக்காலத்த ஒரு பீஜத்திலேருந்து உண்டாக்குற சாமர்த்தியம் இந்த அதுல சேச்சனம் பண்ண ஒரு அங்கோல தைலத்துக்கு இந்த பிரபாவம் உண்டானால் இல்லையா சர்வஜ்ஞான சர்வசக்தனான சத்திய சங்கல்பான பகவானுக்கு இந்த அந்த பிரபாவம் இருக்காதான்னு கேட்டேன். அங்கோல தைலத்துக்கு தான் அதனால
பரபக்தி பரஜான பரமபக்தி ஆதிகள் எல்லாம் எங்கேயும் உண்டு, பரமபக்தி உண்டு. அதனால இந்த பக்தியானது உபாசனமாகிற பக்தி பரபக்தி பரஜான பரமபக்தி ஆதிகள் எல்லாம் கேவல சாதன திசையில் அன்பித்து இருந்து பலப்பிரதானம் பண்ணினவுன்னு அவைகள் விட்டு பரப்பு போயிடாது இல்லையா. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த பல அவஸ்தையிலையும் பரமபக்தி பண்றதான அனுபவ கைங்கரியங்களுக்கும் எப்பொழுதும் சககாரியா அவைகள் அனுபவித்து அவ்வியமாக அக்ஷயமாக இருக்கும். மப்பிராப்தி சாதகித்வாபி, என்னுடைய பிராப்தியை மோட்சத்தை சாதித்த பிறகும் கூட ஸ்வயம் நக்ஷியத்தை என்ன அர்த்தம், அப்படியே பல திசையில அனுபவ கைங்கரியங்களோட அனுபவித்து. இது அஞ்சலி சொல்லும்போது சதைவ முஷ்ணாத்திய சுபானி சேஷதா சுபானி புஷ்ணாதி ந ஜாது சீயதே. பரமத்தையும் போய் இல்லையா அந்த மோட்ச திசையிலையும் பத்மாஞ்சலி புதாசிருஷ்டாக நம இத்தியேவ வாதினான்னு இல்லையா, அங்கேயும் தலைகளுக்கு மத்தகத்திலே கைகளை கூப்பி அங்கேயும் இல்லையா பெருமாளை இல்லையா அஞ்சலி பண்ணி சேர்த்துட்டேதான் அப்படின்னு அங்கேயும் வைக்கணும். அதனால இதற்கு அழிவே கிடையாது. சாதாரணமா சாதனம் என்பதானது பலப்பிராப்தி அனந்தரம் நிவர்த்ததே அப்படின்னு ஒன்று இல்லையா. இப்போ இந்த பக்தியாகிற உபாசனமாகிற இந்த 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 சாதனத்துக்கு இல்லையா பிராப்தி அனந்தரமும் கூட இது கழிவில்லை. ஏகமும் உபாசனம் பூர்வத்தா மத்பிரதானே கிருத்தேபி நச்சிஞ்சி கிருத்தம் இல்லையா மயா கேபி மே பிரதிபாதித்தா. இப்படிப்பட்ட உபாசனத்தை என் பட்சத்தில் பண்ணினவனுக்கு என்னையே கொடுத்த பிறகும் கூட அவனுக்கு நான் எதையும் கொடுத்ததாகவே எனக்கு தோன்றுவதில்லை அப்படிங்கிறப்பட்ட பிரபாவத்தை உடையது இந்த பிரபந்தம். எல்லாருமே இது எல்லாத்தினுடைய சாரபூதமான அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த பக்தியினுடையதான பெருமை என்னன்னு கேட்டா, இப்படிப்பட்ட பக்தியை என்னிடத்தில் பண்ணினவனுக்கு இல்லையா மற்றதானே கிருத்தே என்னையே அவனுக்கு இல்லையா கொடுத்த பிறகும் கூட அதுவும் மத்பிரதானேனா மத்தானே இல்லை இல்லையா திரும்ப பெறாதபடி என்னையே அவருக்கு இர்ரிவர்சிபிளாக கொடுத்த பிறகும் கூட அவருக்கு எதையும் கொடுத்தோம் என்று எனக்கு தோன்றுவதில்லை. அவருக்கு நக்கிஞ்சிருக்கிறதாம் அவருக்கு அவன் பண்ண பக்திக்கு தான் நான் அவனுக்கு எதையுமே கொடுக்க முடியலை என்று இல்லையா நானே இல்லையா எண்ணும்படியான அப்படிப்பட்டதான. அதனால இந்த பக்தி தான் சர்வசேட்டம் என்று எனக்கு தோன்றும். இது மே பிரதிபா வேற யாருக்கான வேற ஏதாவது தோன்றினா இந்த பக்தியோட சட்டம் சேட்டம் வேற ஒன்று யாருக்கான தோன்றினா அது அவர்களுக்கு தோன்றட்டும். என்ன பொறுத்தவர்களும் இந்த பக்தியை காட்டு சேட்டமானது வேற ஒன்று இல்லை என்று இது மே பிரதிபாசி என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொன்னார். ராஜவித்யா ராஜமுக்கியம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்துமவ்யம் அஸ்ரத்ததானாக புருஷாக தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்தியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமனி. அஸ்ரத்ததானாக புருஷாக தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்தியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமனி. பரந்தப அப்படின்னு அர்ஜுனனை சம்போதனம் பண்றார். ஆசிய தர்மஸ்ய அஸ்ரத்ததானாக புருஷாக மாம் அப்பிராப்திய மிருத்யு சம்சார வர்த்தமனி நிவர்த்தந்தே. அர்ஜுனன் கேட்கிறான் நினைக்கிறான் கேட்கிறேன் நம்ம ஸ்லோகத்தை வரல இப்படி சொல்றேன். இது ராஜவித்யா இது ராஜபுஷம் இது உத்தமம் பவித்ரம் இது பிரத்யக்ஷாரகம் இது தர்மியம் இது கர்த்தம் சூகுமம் இது அவ்வியம் சொல்றேன். நீ தான் உலகத்தை உத்திரி ஒன்றும் பண்றதா தெரியல இவ்வளவு இவ்வளவு உயர் நீ சொல்ற இத்தனை உயர்த்திகள் இதுக்குடையதா இருந்தால் லோகத்தால மேல் விழுந்து இதை பண்ண மாட்டார்கள். நீ சொன்னதெல்லாம் ஒன்றும் இவ்வளவு பெருமை இதுக்கு இருந்தா இதையெல்லாம் மேல் விழுந்து அனுப்பிக்கிறே அப்படி விட்டு இதை அனுப்பிக்க காணுவே இல்லையா. இது இப்படி இருந்த பொழுதும் கூட இன்னும் எல்லாரும் உன்னை அடையாமலேயே இன்னும் இந்த மிருத்து சம்சாரம் இல்லையா இந்த அவித்தியின் சம்சாரமாக இந்த மார்க்கத்திலேயே எல்லாரும் போயிட்டு போயிட்டு வந்திருக்காங்களே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அர்ஜுனுக்கு தோட்டக்கூடிய அந்த சம்சய மனசுல வச்சிருந்து பெருமாள் இல்லையா நீ சொல்ற இல்லையா பரந்தப அர்ஜுனா இல்லையா ஆசிய தர்மஸ்ய இல்லையா என்னை
நிச்சயமாக அடைவிக்கக்கூடியதாகவும், இந்த சம்சாரத்தில் நிவர்த்தி பூர்வமாக என்னை அடைவிக்கக்கூடியதாகவும், அது மட்டுமில்லை இல்லையா, இது சாதனமாக அனுப்பிக்கப்படுகிற வேளையிலேயே அத்தியந்த சுகமாக இருக்கக்கூடியதான அஸ்ய தர்மத்திய. அஸ்யங்கிறதுக்கு ரெண்டு விஷயம் அஸ்யங்கிற விசேஷத்தில், ஒன்னு மத் பிராப்தி சாதனம், நிச்சிதமான நிர்ணயமான மத் பிராப்தி சாதனம், அசந்திக்தமான மத் பிராப்தி சாதனம். இது என்னை அடைவிக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அது மட்டுமில்ல, உன்னை நிச்சயமா அடைவிக்கும், ஆனால் அனுப்பிக்கிறது போது ரொம்ப ஆயாசம் இருக்கு, அப்பவும் ஆயாசரகிதமா அளவற்ற சுகரூபமாக இருக்கும். அளவற்ற சுகரூபமா அனுஷ்டான வேளையிலேயே அளவற்ற சுகரூபமாக இருந்து கொண்டு நிச்சயமாக என்னை அடைவிக்கக்கூடியதான சாதனமாக இருக்கக்கூடிய உபாசனம் என்கிற அஸ்ய தர்மத்திய. தர்மம்னா பிராப்தி சாதனம். ஏன் அஸ்ய தர்மத்திய, அதாவது நிரதிய பிரீத்தி ரூபமாகவும் பரம நிச்சய சுரூபமான பிராப்திக்கு சாதனமாக இருக்கக்கூடியதானே இந்த தர்மத்தினுடைய நிரதிய பிரிய ரூபமாக இருக்கிறதுனால அனுஷ்டான வேளையிலேயே அளவற்ற சுகரூபமாக இருக்கக்கூடிய. அது மட்டுமில்லை, பரம நிச்சயசமாகிற அளவற்ற ஆனந்த ரூபமாகிற பரமபுருஷார்த்தமாகிற என்னை அடைவதற்கு நிச்சிதமான சாதனமாக இருக்கக்கூடியதான இந்த சாதனத்தை, இந்த தர்மத்தை, இந்த உபாசனத்தை இதை அடையாதவர்கள், இதை அஜ்ஞாத விஷயமாக இதை உபதேசிப்பார் யாரும் இல்லை. சத்தங்க கோஷ்டிகள் நெடுந்தூரத்தை வர்த்திக்கிறவர்கள் இல்லையா, இவர்கள் போன வழி நாம் போகக்கூடாது, இவர்கள் இருக்கிற இடத்தை நாம் இருக்கக்கூடாது என்று இல்லையா பாகவத கோஷ்டியை விலகி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இவ்விஷயம் தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. இவர்களுக்கு இவ்விஷயம் தெரிந்த பிறகு சுக்ரதம் இல்லாமையினால இவ்விஷயத்த ஸ்ரத்தை ஏற்படுது. இப்பெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் இவ்விஷயத்துல ஸ்ரத்தை இல்லாமையினால சமாஷம் பன்னியாசம் எல்லாம் பண்ணிக்கணும் உங்களுக்கு தெரியும், ஆனா பண்ணிக்கிறதுல ஒன்றும் ஸ்ரத்தை இல்லை. அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு இருக்கும். முதல்ல தத்விஷய ஞான அப்பிராப்தி, தத்விஷய ஞான பிராப்தியரபி சத்ய அஸ்வர்தான, அவ்விஷயத்துல அதை செய்ய வேணுங்கிறதான ஸ்வரை ஸ்வராரூபமான ஸ்ரத்தை ஏற்றவர்கள். எதை நாளைக்குன்னு என்பது அஸ்ரத்தை அப்படின்னு அர்த்தம், அது நாளைக்காகவே போயிடும். அஸ்ரத்த தானாக இல்லையா பூஷாக இல்லையா, இதுல விஸ்வாசபூர்வகமான ஸ்வரை ஏற்றவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரத்தை ஏற்றவர்களாக இருக்கக்கூடிய புருஷர்கள் அவர்கள் மாம் அப்பிராப்திய என்னை அடையாதவர்களாகவே இந்த மிருத்யு சம்சாரம்னா மிருத்யு ரூபமான அவித்யா ரூபமான இந்த சம்சாரத்திலேயே நிவர்த்தந்தேனா நிதராம் வர்த்தந்தே, இதை விட்டு நீங்காதவர்களாக எப்பொழுதும் நித்தியமாக இதிலேயே சம்சாரத்தை எழுதிட்டிருக்கார். பெருமாள் என்ன சொல்றார் இல்லையா, இவ்வளவு இந்த இந்த உபாசனமானது இந்த பக்தியானது இவ்வளவு உத்கிருஷ்டமானதுன்னு சொன்னால் பின்ன இது அனுப்பிக்காமல் லோகத்தில் இன்னும் சம்சாரிகளாக இல்லையா பலரும் இருப்பதற்கு காரணம் ஒன்று இதை அறியாமை, இரண்டாவது இதை அறிந்த பிறகு இதுல விஸ்வாசபூர்வகமான துவரை இல்லாமை. கீழ் ஸ்லோகத்தில் இந்த பக்தி யோகமாகிற உபாசனத்தினுடையதான பிரபாவமானது அன்வயத்தில் சொல்லப்பட்டது. இதை வத்திரேக்கத்தை இதை அறிந்தும் இது அறியாமல் இருப்பவனும் இது அறிந்து அதில் விஸ்வாசபூர்வமான துறை இல்லாதவனும் ஒருபொழுது சம்சாரத்தை கடந்தவர்களாக மாட்டார்கள், ஒருபொழுது என்னை அடைய மாட்டார்கள் அப்படின்னு இந்த உபாயத்தினுடைய பிரபாவம் அன்பயத்தில் சொல்லப்பட்டது கீழ் ஸ்லோகத்தில், அது வத்திரேக்கத்தில் சொல்லப்பட்டது இந்த ஸ்லோகம். அஷ்டதான ஆக்கிய தர்மத்திய அஷ்டதானாக புருஷாக மாம் அப்பிராப்திய மிருத்யு சம்சார வத்மனி நிவர்த்தந்தே, இவரது அளவத்த பிரீத்தி ரூபமாகவும் அனுப்பிக்கிற வேளையிலே நிரதிய சுகரூபமாக இருக்கிறதும் என்னை பரம புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய நிரதிய ஆனந்த ரூபமாக இருக்கிற என்னை வீழ்ச்சி இல்லாதபடி அறிவிக்கக்கூடியதாக இருப்பினும் இந்த தர்மத்தை பற்றி அறியாதவர்களும் இந்த தர்மத்தை அறிந்தும்
அதுல விசுவாசபூர்வமான துறை இல்லாதவர்களும் இதை அனுஷ்டிக்காத இதை யார் யார் அனுஷ்டிக்க மாட்டார்கள்? இது அறியாதவர்கள் அனுஷ்டிக்க மாட்டார்கள். இது அறிந்த பிறகும் இதுல விசுவாசபூர்வமான துறை இல்லாதவர்கள் இதை அனுஷ்டிக்க மாட்டார்கள். ஆக அறிவின்மையினாலேயோ சட்டையின்மையினாலேயோ இந்த உபாயத்தை அனுஷ்டிக்காத போகிற புருஷர்கள் என்னை ஒருபொழுதும் அடையாதவர்களாகி இந்த மிருத்யு ரூபமான சம்சாரத்திலேயே நிதராம் வர்த்தந்தே, இதை விட்டு அகலாதவர்களாக நித்தியமாக இந்த சம்சாரத்திலேயே வசிப்பார்கள் அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய தாத்பர்யம். பாக்கிதார் ஒரு சுருக்கமா வியாக்கியானம் பண்றார். அஸ்ய உபாசனாக்கிய தர்மஸ்ய, அஸ்ய தர்மஸ்ய இந்த உபாசனம் என்கிற தர்மத்தினுடைய நிரதிய பிரிய மத் விஷயத்தையா ஸ்வயம் நிரதிய பிரிய ரூபம். இந்த உபாசனமானது நிரதிய பிரீதி பிரிய ரூபமானது. எதனால? அதாவது இந்த பக்தி உபாசனம்ங்கிறது ஒரு ஞான விசேஷம். ஞானம் பிரியமாக இருப்பதுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஞானத்துக்கு விஷயமானது பிரீதி ரூபமாக இருந்தால் ஞானமே பிரீதி ரூபமாக இருக்கும். ஞானத்துக்கு விஷயம் அப்பிரீதியாக இருந்தால் அந்த ஞானமே அப்பிரியமாக இருக்கும். நமக்கு ரொம்ப பிடிச்சவாளை பத்தி, நமக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தத்தை நினைச்சோம்னா இல்லையா, அதை பத்தி நினைக்கிறதுக்கே இல்லையா சுத்தமா இருக்கும். அந்த நினைப்புக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்ததுன்னா இல்லையா போகமா வந்து என்ன, இந்த நினைப்பு அவ்வளவு பிடிச்சிடும். நமக்கு அப்பிரியமான பேர்களை பத்தியும் நமக்கு அப்பிரியமான விஷயங்களை பத்தி நினைச்சா அந்த விஷயத்துக்கு அந்த ஞானமே வெறுப்பாரு. ஏன் இதை பத்தி நினைக்கிறோம்? நினைப்பே வெறுப்பாரு இல்லையா. அதனால ஞானமாவது இல்லையா பிரீத்தியாவதற்கும் பிரிய ரூபமாகவும் அப்பிரிய ரூபமாகவும் ஆவதற்கு அதனுடைய விஷயம் பிரியமாகவோ அப்பிரியமாகவோ இருப்பதுதான் காரணம். இதெல்லாம் லவ் சித்தாந்தம், லவ் சித்தாந்தத்தில் இந்த பக்தியே அவ்வளவு பிரீத்தி ரூபமாக இருக்கிறதுன்னு கேட்டால் தாங்க ஒரு ஞானம், ஞானமே பிரீத்தி ரூபமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஞானங்கிற ஒரு இனத்து சத்தம், அதுக்கு விஷயம் எதுவோ அதை பொறுத்து அதுக்கு அத்தியந்த பிரியம் பிரியமான பதார்த்த விஷயமா இருந்தா இல்லையா அந்த அந்த தத் விஷயங்க ஞானம் ஸ்வயம் பிரீத்தி ரூபமாக இருக்கும். அந்த எந்த ஞானத்துக்கு விஷயமானது அத்தியந்த அப்பிரியமாக இருக்கோ அப்பிரிய அப்பிரிய விஷயத்திலே அந்த ஞானமானது ஸ்வயம் அப்பிரீத்தி ரூபமாக இருக்கும். இந்த உபாசனம் என்கிறதான இந்த தர்மமானது இது நிரதிய பிரீத்தி ரூபமான என்னையே விஷயமாக கொண்டிருப்பதால் இல்லையா இந்த ஞானமே ஸ்வயம் நிரதிய பிரீத்தி ரூபமாக பிரிய ரூபமாக இருப்பதால் இருப்பதால் இது பரம நிச்சயச பிராப்தி சாதன. இது நிரதிசயமான பிரீதி ரூபமாக இருப்பது மட்டுமல்ல, இது கசும் சுசுக்கம் மட்டுமில்லை, இது தர்மியம் மத்ராப்தி சாதனம் பரம நிச்சயசமாகிற இல்லையா பரம புருஷார்த்தமாகிற என்னை அடைவதற்கு நித்தியமான சாதனமாக இருக்கக்கூடிய இந்த பிரபத்தி இதனுடைய உபாதான யோகியத சாயம் சிறந்ததானா, அதாவது இதற்கு உபாதான யோகிய தசை என்பது என்ன அர்த்தம்? இத சத்தங்கத்தால இந்த பக்தியையும் இதனுடைய பிரபாதத்தையும் அறிந்த பிறகும் கூட இதுல சந்தை இல்லாம, அறிந்த பிறகும் கூட சந்தை இல்லாமல் இருக்கிறதுனா அறியாதவர்களை பத்தி கேள்வி இல்லை, அறிந்த பிறகும் கூட யோகியதாம் பிராப்திய இதுல அஸ்ரத்ததானா விஸ்வாசபூர்வக ஸ்வரரஹிதா, விஸ்வாசபூர்வக ஸ்வரரஹிதாக அஸ்ரத்ததானாக புருஷாக மாம் அப்ராப்ய, என் பிராப்தி சாதனம் இது என்று சாஸ்திரத்தை என்னால் நிஷ்கரித்து சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தால இது அனுப்பிக்கிறவர்கள் மாம் பிராப்தி, இது அனுப்பிக்காதவர்கள் மாம் ந பிராப்தி, அதனால மாம் அப்ராப்ய. இப்ப என்ன அடையாட்ட என்ன என்ன பண்ணணும் இல்லையா, என்னை அடையாமலேயே இந்த சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி அடைய முடியாது. மாம் அப்பிராப்திய மிருத்யு சம்சாரம், மிருத்யு சம்சாரம்னா மிருத்யு ரூபமாகிற இந்த சம்சாரம், இந்த சம்சாரம் இருக்கே இல்லையா இது மிருத்யு அப்படின்னு சொல்லக்கூடியதான ஜென்மம் மரணம் இல்லையா சோகம் மோகம் அசனாயா பிபாசா என்று சொல்லக்கூடியதான இந்த அசாந்திகளான இந்த மிருத்யுக்களுக்கு இருப்பிடமாக இருக்கிற இந்த சம்சாரத்திலேயே நிவர்த்தந்தேன்னு நிதராம் வர்த்தந்தே, நிதராம் வர்த்தந்தேன்னா
இந்த அட்டண்டன்ஸ் இவர்கள் பேர் விடுபடவே விடுபடாது இல்லையா. இங்கேயே தே ஆர் ஆல்வேஸ் பிரசன்ட். வர்த்தந்தேனாக்க தே ஆர் பிரசன்ட் ஹியர். நிதராம் வர்த்தந்தேனா என்றால் பர்மனன்ட் ரூல். இந்த சம்சாரத்தை விட்டு இவர்கள் ஒருபொழுதும் வெளியேறாதபடி எப்பொழுதும் சம்சாரத்திலேயே உள்ளவர்களாகிறார். ஆக்கிய தர்மத்திய அத்தியத்த பிரிய ரூபமான என்ன விஷயமாக கொண்ட காரணத்தாலே ஸ்வயம் இறுதிக்கு பிரீதி ரூபமாக இருக்கக்கூடியதும் பரமபுருஷார்த்தமாகிற என்னை அடைவதற்கு சாதனமாக இருக்கிற இந்த உபாசனமாகிற பக்தியை அனுஷ்டானத்துக்கு யோக்கியமான திசையிலே இதை அடையாதவர்கள், இது அடைந்தும் இதிலே இந்த அச்சத்தையுடையவர்களாக இருக்கிறவர்கள், அதாவது விஸ்வாசபூர்வமான துறையற்றவர்களாக இருக்கிறவர்கள் இல்லையா, அவர்கள் ஒருபொழுதும் என்னை அடையாதவர்களாக இந்த அத்தியந்த அசுகம் அத்தியந்த துக்க ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலேயே நித்தியமாக உழல்பவர்கள் ஆகிறார்கள் இல்லையா. அஹோ மகதித இதமாக்கியம். இப்படி ஒரு உபாயம் இருக்கும் பொழுது இந்த உபாயத்தை அறியாதவர்களை பற்றி இல்லை, இதை அறிந்தும் கூட இதுல துறையற்றவர்களாக இப்படி என்னை அடையாத சம்சாரத்தை உழல்வதற்கு இல்லையா, அதுதான் வாசவத்தை ரொம்ப சமசாதம். இது அறிந்து இதுல சந்தை உடையவதற்கு இந்த பக்தியோகமாக உபாசனத்தை இல்லையா அனுஷ்டிப்பது ஆச்சரியம் இல்லை. இதை அனுஷ்டிக்காமல் இல்லையா சம்சாரத்தை உழல்வதுதான் மகதாச்சரியம். நான் வாயிலுண்டு நமோ நாராயணா என்று ஓவாது உரைக்கு உரையுண்டு ஓ மூவாது மாக்கதிக்கு செல்லும் திறம் உண்டு எதொருவர் தீக்கதிக்கு செல்லும் மோட்டத்துக்கு போது இவ்வளவு சுலபமா இருக்க இல்லையா. இங்க இருந்து இந்த சம்சாரமாக தீக்கதிக்கு செல்வதற்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது மகதிதம் ஆச்சரியம். அஷ்டதானா புருஷாக தர்மசியாசிய பரம் தப அப்பிராபியமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்தமனி மாயா ததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த கீர்த்தினா மஸ்தானி மஸ்தானி சர்வபூதானி நஜாஹம் கே சமஸ்திதா நஜ மஸ்தானி பூதானி பசியமே யோகமைஸ்வரம் மமாத்மா பூதபாவனா. கீழே இதெல்லாம் புனருத்தி இல்லாம அழகா புரிஞ்சுக்கணும். கீழையும் பெருமாள் எல்லா வஸ்துக்களையும் இல்லையா நான் தான் தாங்குகிறேன், எல்லா வஸ்துக்களும் என்ன ஆசிரியமாக கொண்டது, நான் தான் எல்லா வஸ்துக்களுக்கும் ஆசிரியமாக இருந்து எல்லா வஸ்தும் தரிக்கிறேன்னு ஏழாவது இவன் ஸ்ரீராம் சாமி சும்மா விட மாட்டேன். நான் அப்பவே சொன்னேன் இல்ல ஏழாவது தேசம் உங்களுக்கு இல்லையா. இப்போ இதுல அச்சிந்திய மகாத்மியம் கீழ் சொன்னதுக்கு ஒரு மகாத்மியம் தான் இது அச்சிந்தியம். அந்த மகாத்மியத்தை இன்னும் வடிக்கட்டும் அதன்னு விசேஷிக்கிறேன் இல்லையா. கீழே சர்வ பதார்த்தங்களையும் நான் தரிக்கிறேன், சர்வ பதார்த்தங்களையும் இல்லையா நான் தான் ஆதாரமாக தரிக்கிறேன்னு சொல்லி அதுக்கு என்னமோ திருஷ்டாந்தம் காட்டினார் இல்லையா. மை சர்வம் இதம் போதும் சூத்திர மணிகனா இல்லை அப்படின்னு மணிகணங்கள் எல்லாம் சூத்திரம் உள்ளிருந்து தரிப்பது போல இல்லையா. இதனால எல்லா வசூக்களையும் சொருப்பேன தரிக்கிறவன் தான் பரமாத்மா அப்படிங்கிற ஞானமே ஏற்பட்டு சொல்ற நான் இல்லையா சகல வஸ்துக்களையும் தரிப்பது லோகத்துல மத்த ஆதாரமான வஸ்துக்கள் ஆதேயமான வஸ்துக்களை தரிப்பது போல அல்ல. நான் சகல வஸ்துக்களையும் தரிப்பது சங்கல்ப மாத்திரத்தாலே அதுல இன்னும் வெடிக்கட்டும். முன்னால தன்னுடைய சர்வ ஆதாரத்துவத்தை சொன்னான், இப்ப இந்த சர்வ ஆதாரத்துவத்தை இன்னும் விசேஷிக்கிறான். லோகத்துல மத்த ஆதார பதார்த்தங்கள் தங்களுக்கு ஆதேயமான பதார்த்தத்தை தரிப்பது போல முன்ன சர்வ தாரகத்துவம் கான்செப்ட் மட்டும் சொன்னான், இப்ப சர்வதாரகத்துவ பிரகாரத்தை சொன்னேன். மயாத தம்பிதம் ஜெகத் அத்தியத்த கீர்த்தினா அது இருக்கட்டும். மஸ்தானி சர்வபூதானி சர்வபூதங்களும் சேதனா சேதனங்களான சர்வபூதங்களும் எண்ணிலே உள்ளன. மஸ்தானின் என்னத்தம் எண்ணிலே உள்ளன இல்லையா. நதாகம் தேசவஸ்திதா அவைகளிலே நான் இல்லை இல்லையா. எல்லா வஸ்துக்கள்லையும் இல்லையா பகிர்வியாப்தி மட்டும் ஒத்துல அந்தர்வியாப்தி அவைகள்ல நான் இல்லைங்கிறா. ஆனா எல்லாவற்றுக்கும் உள்ளும் புறமாக இவன் இருக்கான்னு சுத்தி சொல்ற சுத்தி இருக்கிறது பாதி ஒத்துண்டு பாதி ஒத்துக்க மாட்டேங்க. சர்வபூதானி மத்தானி சர்வபூதங்களும் எண்ணிலே உள்ளன ஆனால் அவைகளிலே நான் இல்லை அப்படின்னு
அவைகளை நான் இல்லை என்ன எல்லா பூதங்களும் எண்ணிலே உள்ளன அவைகள் நான் இல்லைன்னா எல்லா பூதங்களும் எண்ணிலே உள்ளது போல் நான் அவைகள் இல்லை இல்லை நான் அவைகள் இல்லை என்று நான் அவைகள் இல்லவே இல்லை அவைகள் எண்ணிலே எப்படி உள்ளனவோ அப்படி நான் அவைகள் இல்லை இல்லையா ரொம்ப உதவியாக கடைசி கோபம் இருக்கு அவதான் எங்காத்த வந்து வந்துருப்பா நான் பார்த்து இருந்ததே இல்லை அவர் வீடியோல நீ அவத்து இருக்கிற சார் போய் இருக்கிற அவத்துல அவ தளிக்கொண்டு உள்ள நிற்கிறேன் அவத்து இல்லையா ரிசப்ஷன் இருக்கிற அவத்து இல்லையா பெட்ரூம் எல்லா இடத்தையும் நீ இருக்கிற போய் நான் பார்த்து போய் நின்றதே இல்லை அவ எங்காத்தும் நின்றது போல நான் பார்த்து போய் நின்றது இல்லை அவ எங்கிட்ட யாரும் அப்பேட்டு அது வேணும் கூட எங்காத்த வந்து நிற்பா அது மாதிரி அவத்தான் இல்லையா அப்பேட்டு அவத்தான் நின்றது இல்லைங்கிறத அது எப்படி சொல்ற அவ எங்காத்தும் வந்து நிற்பா நான் பார்த்து போய் நின்றதே இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா அவ எங்காவது வந்து எதையான அபேட்சித்து நின்றது போல நான் பார்க்க போய் எதையும் அபேட்சித்து நின்றது இல்லை ரொம்ப அழகா நிர்வாகம் பண்ணிட்டு இந்த வாக்கியம் இல்ல தாதான் லௌகிக வாக்கியம் அவதான் எங்காவது நிற்பா நான் பார்த்து போய் நின்றதே இல்லை அப்படின்னாக்க என்ன அர்த்தம் பார்த்து போய் நின்றுருக்காரு அவர் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் போயிருக்காரு இல்லையா என்ன சாப்பிட்ற நான் பார்த்து நின்றது இல்லை ஏன் சொல்றான்னு கேட்டா அவ எங்காவது நின்றது போல் நான் பார்த்து அதனால சர்வபூதங்கள் எண்ணிலே உள்ளன நான் அவைகளிலே இல்லைன்னு என்ன அர்த்தம் அவைகள் எண்ணிலே இருப்பது போல் நான் அவைகளில் அவைகள் ஆதேயங்களாக நியாமியங்களாக சேஷபூதமாக எண்ணிலே இருப்பது போல நான் அவைகள்ல ஆதேயமாக நியாமியமாக சேஷபூதமாக நான் அவைகள் இல்லை சர்வபூதானி மஸ்தானி சர்வபூதங்கள் எண்ணிலே உள்ளன நான் அவைகள் இல்லை திரும்பா இதை கட்டப்பட்டு ஒரு மாதிரி ஒப்ப முடியாது அடுத்தது நஜ மஸ்தானி பூதானி முன்னா சர்வபூதங்களை எண்ணிலே உள்ளேன்னு சொன்னாலே அப்ப சர்வபூதங்களுக்கு நான் ஆசிரியமா இருக்கேன்னு அர்த்தம் சொன்னாலே இப்ப அதையும் இல்லைங்க நஜ மஸ்தானி பூதானி இல்லையா எந்த பூதத்துக்கு நான் ஆசிரியமா இருந்து தாங்கல அப்படின்னா என்னத்தோம் மற்ற தாரக பதார்த்தங்கள் எல்லாம் எப்படி ஆதேய பதார்த்தங்களை தன்னை கொண்டு தாங்கிறதோ மற்ற ஆதேய பதார்த்தங்கள்லாம் ஆதார பதார்த்தங்கள் எப்படி இருக்கோ அப்படி இந்த பதார்த்தங்கள்லாம் என்ன இல்லை லோகத்துல என்ன தவிர மற்ற ஆதார பதார்த்தங்கள்ல ஆதாய பதார்த்தங்கள்லாம் சொரூபத்தால தரிக்கப்பட முடியாதான் இருக்கின்றன அந்த வஸ்துவாலே தாங்கப்பட முடியாதான் இருக்கிறது நான் அந்த பதார்த்தங்களை எல்லாம் நான் வஸ்துவாகிற நான் அவைகளை தாங்காமல் அவைகளை சங்கல்ப மாத்திரத்தால தரிக்கணும் முதல்ல மத்தானி சர்வபூதானின்னு அடுத்தவரையில நஜமத்தானி பூதானி அதெல்லாம் எந்த வசுவும் என்னிடத்துல என்னால தரிக்கப்பட்டு இல்லை எந்த வசுவும் என்னால தரிக்கப்பட்டு இல்லைன்னு என்ன அர்த்தம் அப்ப நீதான் சர்வத்துக்கு ஆதாரம் சொன்னீங்கன்னா ஆமா நான் சர்வத்துக்கு ஆதாரம் தான் ஆனால் லோகத்துல உள்ள ஆதார பிரகாரகமான ஆதாரம் இல்லை அது மாதிரி அந்த பூதங்கள்லாம் லோகத்துல உள்ள ஆதேய பிரகாரகமான ஆதேயங்கள் இல்லை லோகத்துல ஒரு ஆதாரமானது ஆதேய பதார்த்தத்தை தரிப்பது ஆதேய பதார்த்தங்கள் ஆதார பதார்த்தம் தரிக்கப்படுறது இவைகள் சொரூப சம்பந்தம் ஆதார வஸ்து சொரூபம் ஆதேய வஸ்து சொரூபத்துக்கு தாரம் இல்லையா இங்க நான் வஸ்து நான் வஸ்துவாக இருந்து ஆதார வஸ்துவாக இருந்து அந்த ஆதேய வஸ்துக்களை தரிக்கல இல்லையா என் சங்கல்பத்தினால அத்தனை வஸ்துக்கள் இத மாதிரி தரிக்கக்கூடியதான ஆதார பதார்த்தம் இன்னொன்று இல்லையா பச்சமே யோகம் ஐஸ்வரம் யோகம்னா என்னதோ சர்வபூதத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஐஸ்வர யோகத்தை ஐஸ்வர யோகம்னா எல்லா வஸ்துக்களும் நியந்தாவாக இருக்கிற என்னுடையதான ஈஸ்வர யோகத்தை பூதபிருத்து நட்ட பூதாத்மா மமாத்மா பூதபாவனா நான் எந்த பூதத்தையும் தரிப்பவன் அல்ல இல்லையா எந்த பூதத்திலும் உள்ளவனும் அல்ல மாம ஆத்மா ஆத்மானா என்னுடைய ஞானம் என்னுடைய சங்கல்ப ஞானம் இருக்கேன் என்னுடைய ஞானமயமா இருக்க என்னுடைய சங்கல்பம் தான் இல்லையா மாம ஆத்மாங்கிற சப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம் ஞானம்னா இல்லையா ஞான ரூபமான சங்கல்பம் அதுதான் இல்லையா பூத பாவனா இல்லையா பூதங்களை எல்லாம் இல்லையா பூதங்களுடைய பாவகித்தானா அர்த்தம் பூ பூதங்களுக்கு பிரயோஜகம் பூதங்களுக்கு பிரயோஜகம்னா என்ன அர்த்தம் சர்வ பூதங்களுக்கும் ஆதாரமாகவும் நியந்தாவாகவும் சேஷியாக இருப்பது என்னுடைய சங்கல்பம் சங்கல்பத்தால சகல வஸ்துக்களையும் தரிக்கிறேன் சங்கல்பத்தால சகல வஸ்துக்களையும் நியமிக்கிறேன்
சங்கல்பத்தினாலே சகல வஸ்துகளும் இருக்கு சேஷபூதம். இவளுக்கு சேஷபூதமா இருக்கிறதுக்கு இல்லையா ஒரு செய்கையை செய்ய வேண்டியது இல்லை, அதுக்கு ஒரு ஆதாரமா என்ன வஸ்துவா கொடுத்து இதெல்லாம் செய்ய வேண்டியது, இது எல்லாத்தையும் என்னோட சங்கல்பம் மாத்திரமே. அப்போ பகவான் எல்லாத்துக்கும் சொரூப என்ன தெரிவிக்கிறான்னு ஒரு தாரம் ஒரு ஆதாராதை சொல்றோம்னா அதையும் சங்கல்பமானது இல்லையா அந்த வஸ்துக்களே சொரூபேனை இவன் தரிக்கவில்லையா, இவன் சொரூபத்தையும் அதுக்கு ஆதாரமா இவனை சங்கல்பம் வகுத்து அது கூட அவனுடைய கிருப்பையினால எல்லாத்தையும் சங்கல்பமாத்திரமா செய்துட்டு போயிடுறான் அப்படின்னாக்க ஏன் அவனுக்கு நமக்கு ஒரு சொரூப சம்பந்தமே இல்லாம அவன் நினைப்பினாலேயே நம்மளை தரிச்சு நியமித்து நம்மளை சேகமூகமாக கொண்டு போயிட்டான்னு வச்சுக்கா என்ன ஆகும், கடைசியில் அவனுக்கு நமக்கும் இல்லையா ஒரு ஸ்பர்ஷமே இல்லாம இல்லையா. அப்ப என்னாச்சு நமக்கு புருஷார்த்த யோகியத்தையே கிடையாது, கடைசியில் அபிபாக என்று சொல்லி இல்லையா அவனோட மோட்டத்தில் அப்படி சித்தமா இருக்கணும் நடக்காம இருக்கும். அதனால இல்லையா அவனுக்கும் நமக்கும் ஒரு அப்பிரத சித்த சொரூப சம்பந்தம் உண்டாகும், அவன் சொரூபத்துக்கு நமக்கு சொரூபத்துக்கும் அப்பிரத சித்தி உண்டாகணுங்கிறதுக்காக இல்லையா தானே தரிசித்து இருக்கிறதான நம்முடைய சொரூப சித்திகளை எல்லாம் இல்லையா இந்த சொரூபத்தையும் கொண்டு தரிக்க வச்சு இல்லையா கேட்ட இதனையும் சேர்ந்து தரிச்சு போகும் எழுதாக இல்லையா. இவருக்கு புருஷார்த்த யோகியத்தை உண்டாகிறதுக்காக இல்லையா உங்களோடு ஒழிக்க ஒழியாத உறவுகளுடைய சொல்லணும் இல்லையா, வெறும் சங்கல்பம் மாத்திரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அது சொல்ல முடியாது நம்மால. ஆனா நமக்கு புருஷார்த்த யோகியத்தையே அதனால்தான் அந்த அவரோட அப்பிரத சித்தமான சொரூப சம்பந்தம் நமக்கு வேணும் இல்லையா. அதுக்காக சிவநாயகம் கஷ்டப்பட்டு இல்லையா ஒரு வேலையில கொண்டு போவான் கொஞ்சம் மேலே கொண்டு வந்தானா திடீர் சத்த ஓரமா பிடிச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி இல்லையா இந்த சிவாநாய் சமர்த்தனான சிவாநாயகங்களை போல இந்த சங்கல்பம் இல்லையா இந்த ஓரத்தை தொற்றுட்டு ஆனா மாத்திரமா வேலை பண்ணேன்னு சொல்ற மாதிரி இந்த பகவானுடைய சொரூபம். அதனால அந்த சரீராத்ம பாவமும் சங்கல்ப கிரதம் தான், சங்கல்பம் அதை கொண்டு வந்து சொரூபத்தையும் சேர்த்ததுல முட்டு கொடுத்து வைக்கிறது. ஏன்னா நம்முடைய சொரூபத்துக்கு பகவானுடைய சரீரா எல்லாத்துக்குமே சங்கல்பம் மாத்திரமே போகும், பகவானுடைய சங்கல்பம் தான் சர்வத்துக்கு நிர்வாகம், பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் சர்வம் தெரிவிக்கப்படுது. எல்லா வசுக்குள்ளிய சொரூபம் எல்லா வசுக்குள்ளிய ஸ்திதி எல்லா வசுக்குள்ளிய பிரவிற்த்திகள் எல்லா சங்கல்பத்துக்கு தான் தீனம். சங்கல்பம் என்ன பண்றது நம்முடைய சொரூபத்தை அவனுடைய சொரூபத்தையும் தரிக்கும்படியாக பண்ணி அவனுடைய சொரூபமும் நம்முடைய சொரூபத்தை தரிக்கும்படியாக ஒரு செகண்டரி தாரகமாக அதையும் வகுத்து கொடுத்து நம்முடைய சொரூபத்துக்கு அவனோட அப்பிரத சித்தமான சம்பந்தம் உண்டாகும். இதெல்லாம் இதுல இருக்கு பிரதான அதிகாரத்து. அதனால பெருமாள் என்ன சொல்றான் லோகத்துல மற்ற வஸ்துக்களை போல நான் மற்ற ஆதாரபூதமான வஸ்துக்கள் தங்களுக்கு ஆதேயமானவற்றை தரிக்குமா போல நான் எந்த பதார்த்தத்தையும் தரிக்கிறேன். முதல்ல என்ன சொன்னால் மத்தானி சர்வபூதானி சர்வபூதங்கள் எண்ணிலே உள்ளன நட்டாகம் தேசு அந்த வஸ்துக்கள்ல நான் இல்லை, எல்லா வசுக்குள்ளையும் இருக்கான் இருந்து அந்த வசுக்கள் நான் இல்லைன்னு ஏன் சொல்றாங்க கேட்டா இல்லையா என்னிலே அந்த வசுக்கள் இருப்பது போல நான் அந்த வசுக்கள் இல்லையா. இன்னொரு சொல்றேன் எங்காத்துல அவ வந்து நிற்பா நான் அவத்த போய் நின்னதே இல்லை அப்படிங்கிறது கிடைத்தா அவ எங்காத்து நின்றதை போல நான் அவத்த போய் நிக்கல. சர்வ பூத்தங்கள் என்னிலே உள்ளனே நான் அந்த பூத்தங்கள்ல இல்லைன்னா என்ன தாத்பரியம், அந்த பூத்தங்கள் என்னிலே ஆதேயமாகவும் சேஷமாகவும் நியாமியமாக இருப்பது போல நான் அவைகளில் போய் நியாமியமாகவும் சேஷமாகவும் ஆதாயமாகவும் எல்லா பூட்டங்களும் உள்ளது நீ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருந்து தரிக்கிறீர்களோ அதுவும் இல்லை நட்ட மஸ்தானி பூட்டம் போன வாக்கியத்தை சொல்றது இந்த வாக்கியத்தை போன வாக்கியத்தை நட்ட மஸ்தானி சர்வ சர்வபூதங்களும் என்னால் தரிக்கப்பட்டு என்னில் உள்ளதுன்னு சொன்னா இப்போ எந்த பூட்டமும் என்னால் தரிக்கப்பட்டு என்னில் இல்லை அதையே இப்போ இல்லைங்கிறார். அதுக்கு தாத்யம் இப்பதானப்பா எல்லா பூத்தங்களும் உன்னாலும் தரிக்கப்பட்டு ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னா இல்லையா எந்த பூத்தங்களையும் சார் லோகத்துல சாதாரணம் ஒரு ஆதார பதார்த்தம் ஒரு ஆதாய பதார்த்தம் தரிப்பது போல எந்த பதார்த்தமும் என்னால் தரிக்கப்பட்டு என்ன இல்லை, அதாவது என்னுடைய தாரணமானது என்னுடைய ஆதாரத்துவம் தாரகத்துவமானது லோகத்தை உள்ள மக்கள் எல்லாத்தையும் விலக்கணும். லோகத்துல
ஒரு பதார்த்தம் ஒரு பதார்த்தம் தாங்கும் பொழுது இந்த வஸ்து அந்த வஸ்துவுக்கு சொரூபேன ஆதாரமா இருக்கிறதா மோகத்தோட மொத்த எல்லாத்துடைய ஆதாரம். நான் மட்டும் எந்த வஸ்துவும் என் சொரூபத்தால் நான் வஸ்துவால் தரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்னுடைய சங்கல்ப மாத்திரத்தால் எல்லாத்தையும் தரிப்பேன். இது எனக்கே அசாதாரணமான மம ஐஸ்வரம் யோகம், சர்வபூதங்களுக்கு ஈஸ்வரனாக இருக்கிறேன் எனக்கு அசாதாரணமான யோகம், அப்படிப்பட்ட சொரூப சம்பந்தம் இது. என்ன ஐஸ்வர யோகம் அப்படின்னு கேட்டா திரும்பி ஒருத்தர் சொல்றார், பூதபிருத்து இல்லையா, ந பூதாத்மா இல்லையா, மாம ஆத்மா பூதபாவம், நான் பூதங்களை தரிப்பவனோ இல்லையா, நான் பூதங்களை நியமிப்பவனோ இல்ல. ஏன் இதெல்லாம் சகர்த்தி பாசு, நான் இதெல்லாம் பார்க்கறேன், நான் பூதங்களை தரிப்பவன் இல்ல, நான் பூதங்களை நியமிப்பவன் இல்ல. அப்ப யார் பூதங்களை தெரிஞ்சிருக்கோம், மாம ஆத்மா பூத பாவனை, இந்த பூதங்களுக்கெல்லாம் பாவகிதா, இந்த பூதங்களை நான் தரித்து நியமிப்பது தனக்கு அதீனமாக கொள்வது இதெல்லாம் என்னுடைய சங்கல்பம் நான் இல்லை. இது ஃபார் பிலோ மை, இது ஏதாவது இல்ல வரல, பூத பிரித்து நான் பூதாத்மா நான், நான் பூதங்களை தரிப்பவனும் இல்லை, நான் பூதங்களை நியமிப்பவனும் இல்லை. இந்த பூதங்களையும் இல்லையா பூதங்களை தரிப்பது நியமிப்பதும் எது அப்படின்னு கேட்டா என்னுடைய சங்கல்பம், இதுக்கெல்லாம் நான் வச்சு என்னுடைய சங்கல்பமே இதெல்லாம் பார்த்துக்கிற அளவுக்கு பெருமாளுடைய இப்போ சர்வ ஈஸ்வர வைபவம் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கெல்லாம் அவன் தன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா, எல்லா விஷயத்துலையும் எபவும் இல்லையா எவ்ரிதிங் எந்த அளவுக்கு எபவும் கேட்டால் இந்த அளவுக்கு பூத் இல்லையா, அகம் ந பூத பிரித்தி, அகம் ந பூதாத்மா. அப்போ பூத பாவனகா பூதானாம் பாவகிதா, இப்போ பூதங்களை ஆதாரமாக இருந்து பூதங்களை நியமித்துக் கொண்டு பூதங்களுக்கு சேஷியாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் என்னுடைய மம ஆத்மானா என்னுடைய சங்கல்பம். ஆத்ம சப்தத்துக்கு நான் பண்ற அர்த்தம் வேற, அவர் பண்ற அர்த்தம் வேற.